நவீன சூதாட்டத்தின் மற்றொரு முகம். 65 ஆண்டுகளுக்கு முன்னர் அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற திரைப்படம் வெளிவந்தது. அந்த படத்தில் அரபு நாட்டில் நடந்ததாக காட்டப்படும் ஒரு காட்சியில் அழகான பெண்ணுறுத்தி சந்தையில் ஏலமிடப்படும் போது கதாநாயகன் அவளை விலைக்கு வாங்கி தன் வசமாக்கிக் கொள்ளுவார். இப்படி மனிதர்களை பல்வேறு நோக்கங்களுக்காக விற்பதும் வாங்குவதும் தொன்றுதொட்டு நடந்து வருகிறது. கிமு 1800 உலகில் முதல் நகரம் என்று அழைக்கப்பட்ட மெசபடோமியா போரில் வென்று தோல்வியுற்ற நாட்டு மக்களை சிறைபிடித்து அடிமைகளாக்கியது. எகிப்தியர்கள் இவ்வடிமைகளை கொண்டு கிமு 2575 நைல் நதிக்கரையில் கோயில்களை கட்டினர். உலகிற்கு முதன் முதலில் கட்டிடங்களை தந்த ரோமானியர் கிமு 1500 ஏதென்ஸில் வெள்ளி சுரங்கங்களில் 30,000 அடிமைகளை பணிக்கு அமர்த்தினார். கிபி 550 ரோமானிய மக்களின் பாதி பேர் அடிமைகள். இத்தாலியில் உள்ள ரோம் நகரில் கொலுசியத்தின் உள்ளே அடிமைகளை இறக்கும் வரை மோதவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். சில சமயங்களில் அடிமைகள் சிங்கங்களோடு போரிடுவதும் உண்டு. கிபி 1000 அடிமை முறை பிரிட்டன் அரசு முறையில் வெகு சாதாரணமாக இருந்தது. கிபி 1350 ஐரோப்பா முழுமையும் மனிதவள பற்றாக்குறையால் ஆப்பிரிக்க கருப்பின மக்களை அடிமைகளாக்கி கொண்டு வந்தனர். 1444 போர்ச்சுகீசியர்கள் ஆப்பிரிக்க நாட்டு மக்களை அடிமைகளாக்கி கப்பலில் ஏற்றினர். இது அட்லாண்டிக் அடிமை வணிகம் என்று அழைக்கப்பட்டது. முதன் முதலில் ஸ்பானிஷ் நாடுதான் அமெரிக்க நாட்டிற்கு ஆப்பிரிக்க அடிமைகளை 1526 கொண்டு சேர்த்தது. 1641 பிரிட்டிஷ் காலனியான மாசாசூட்ஸ் அரசு அடிமை முறையை சட்டமாக்கியது. மனிதனை மனிதன் வாங்கி விற்கும் இந்த கொடிய பழக்கத்தை 1781 புனித ரோம பேரரசர் ஜோசப் தடை செய்தார். இதையொட்டி பிரிட்டனிலும் 1787 அடிமை வணிக முறை ஒழிப்பு இயக்கம் தோன்றியது. 1789 பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு தேசிய அசம்பிளி மனித உரிமைகள் பற்றி விவாதித்து மனிதன் பிறக்கும்போது சுதந்திரமாக பிறக்கிறான், அதன் பின்னரும் அவன் சம உரிமை கொண்டவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று முழங்கியது. பின்னர் முதன் முதலில் டென்மார்க், நார்வே, ஐரோப்பாவில் அடிமை வணிகத்தை தடை செய்தன. அடிமைகளை டேனிஷ் நாடுகளுக்கு இறக்குமதி செய்வதையும் தடை செய்தன. அமெரிக்காவில் அதிபராக இருந்த ஆப்ரகாம் லிங்கன் 1863 அடிமை விலக்கொடித்த விடுதலை பிரகடனத்தை வெளியிட்டார். தென் அமெரிக்கா 1888 725,000 அடிமைகளை விடுதலை செய்தது. அமெரிக்க உள்நாட்டுப் போர்களில் அடிமை மக்கள் அபாயகரமான பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு கொடும் துன்பங்களை அனுபவித்தனர். பெல்ஜிய அரசு அடிமை மக்களை ரப்பர் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபடுத்தி அவர்கள் லாபம் பார்த்தனர். மறுப்பவர்களின் கரங்களை வெட்டியும் அவர்களின் குடியிருப்புகளை தீ வைத்து கொளுத்தியும் கொடுமை புரிந்தது. இதனை தடை செய்ய வேண்டுமென்று காங்கோ சீர்திருத்த இயக்கத்தினர் போராட்டம் நடத்தி வெற்றி கண்டனர். 1910 பாரிஸில் கூடிய சர்வதேச மாநாடு வெள்ளையர் அடிமை வணிக முறையை தடை செய்தது. பெண்கள் தாங்களே விரும்பி பாலியல் தொழிலில் ஈடுபடுவதை குற்றமாக அறிவித்து தடை செய்தது. பெரு நாட்டில் இந்திய வம்சாவளியினரை வாங்கி விற்கும் அடிமை வணிகத்தை 1913 பிரிட்டன் பாராளுமன்றம் தடை செய்து சட்டம் இயற்றியது. 1915 மலேசியாவும் அடிமை வணிகத்தை தடை செய்தது. 1923 பிரிட்டிஷ் காலனி நாடாக இருந்த ஹாங்காங்கில் இம்முறை தடை செய்யப்பட்டது. 1926 உலகில் 30 நாடுகள் மனிதர்களை விலைக்கு வாங்குவதையும் விற்பதையும் தடை செய்தன. 1936 சவுதி அரேபியா அடிமைகளை இறக்குமதி செய்வதை தடை செய்ததுடன் நாட்டில் இருக்கும் அடிமைகளின் நலன் காக்க தொடங்கியது. 2வது உலகப் போர் நடைபெற்ற போது ஜப்பானிய போர் வீரர்களுக்கு கொரியா, சீன நாட்டு பெண் அடிமைகள் படுக்கை அறை பதுமைகளாக்கப்பட்டனர். 1939 முதல் 1945 வரை ஜெர்மனி நாஜிகள் அடிமைகளை தொழிற்சாலைகளில் பணிக்கு அமர்த்தி பின்னர் கொலை கூடங்களுக்கு அனுப்பினர். 1941 இலங்கை சிறார்களை அடிமைகளாக பாவித்து தடை செய்து சட்டம் இயற்றியது. 1948 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபை யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்க முடியாது,
அடிமை முறையை எந்த நிறுவனமும் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று பிரகடனத்தை வெளியிட்டது. 1949 ஆள்கடத்தலையும் கடத்தியவரை குற்ற செயல்களில் ஈடுபடுத்துவதும் குற்றம் என அறிவித்தது ரஷ்யா. முதலாளித்துவ நாடுகளில்தான் அடிமை முறை இன்னமும் பழக்கத்தில் உள்ளது என்றது. அதற்கு பதிலாக மேலை நாடுகள், பொது உடைமை பேசும் நாடுகளிலும் மக்கள் அடிமைகளாக்கப்பட்டு உள்ளனர் என்று குற்றம் சாட்டியது. கொத்தடிமை முறை இன்னமும் நடைமுறையில் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஒரு நிறுவனத்தில் பணியில் சேரும்போதே இத்தனை ஆண்டுகள் இங்கே பணியாற்ற வேண்டும் என்று எழுதி கையொப்பம் இடப்படுகிறது. கிராமப்புறங்களில் செங்கல் சூளைகளில் வேளாண் பணியில் ஒப்பந்த அடிமையில் தொழிலாளர்களை பணியில் அமர்த்தி கொண்டிருப்பதை நாம் அறிவோம். 2005 சர்வதேச தொழிலாளர் இயக்கத்தின் உலகம் தழுவிய அறிக்கையில் உலகம் முழுவையும் 12.3 மில்லியன் மக்கள் அடிமைத்தனத்தில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளிண்டன் அடிமைகளின் விடுதலைக்கும் மறுவாழ்விற்கும் எடுத்த முயற்சிகளை கெவின் பெல்ஸ் என்பவர் ஒரு நூலாக எழுதியுள்ளார். இன்றைக்கு நம் நாட்டில் குறிப்பிட்ட கிரிக்கெட் அமைப்பில் விளையாட்டு வீரர்களை ஏலத்தில் விட்டு அதிக விலைக்கு வாங்கும் முறை நடைமுறையில் உள்ளது. அந்த நாளில் அடிமையின் நிறம், உயரம், கட்டுடல் போன்ற குணநலன்களையொட்டி விலை நிர்ணயம் செய்தது போல் இந்த நாளில் குறிப்பிட்ட விளையாட்டு வீரர் இதுவரை எந்தெந்த போட்டிகளில் எவ்வளவு ஓட்டம் எடுத்தார் அல்லது எத்தனை விக்கெட்டுகளை வீழ்த்தினார் என்பதற்கு ஏற்ப அவருக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கிரிக்கெட் வீரர்களை ஏலச்சந்தையில் வாங்க உலகின் முன்னணி பணக்காரர்கள் வரிசையில் இடம்பெற்றிருக்கின்ற நம் நாட்டு கோடீஸ்வரர்கள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், சன் ரைசர்ஸ் ஹைதராபாத், மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் என்ற பெயர்களில் ஏலச்சந்தையை நிறைவு செய்திருக்கிறார்கள். மொத்தமாக 145 கோடி ரூபாய் வரை ஏலம் போயிருக்கிறது. சீன நாட்டு விளம்பர நிறுவனமான விவோ 2017 முதல் 2022 வரையுள்ள காலத்திற்கு 2477 கோடி கொடுத்து விளம்பரப்படுத்தும் உரிமையை வாங்கியுள்ளது. உள்ளூர், வெளியூர் தொலைக்காட்சிகள் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பி தங்களது கல்லாவை நிரப்பிக்கொள்ளும். பல தினங்கள் இரவு பகலாய் கண்துஞ்சாது தொலைக்காட்சி பெட்டிகளில் தஞ்சம் புகுவதற்காகவும் நேரில் பார்த்து பரவசம் கொள்வதற்காகவும் 1000 கோடிகளை இழக்க ரசிகர்கள் இருக்கும் வரை தொலைக்காட்சி நிறுவனங்களோ வீரர்களை அதிக தொகைக்கு தந்து ஏலத்தில் எடுக்கும் பெரும் புள்ளிகளோ கவலைப்பட வேண்டாம். இந்த நவீன ஏலம் ஏற்றம் மிக்கதாக இருக்கும். உலகில் வல்லவரான வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இந்த ஆட்டம் ஒரு சூதாட்டம், மீன் வேலை, மனிதர்களை சோம்பேறிகளாக்கும் முட்டாள்தனம் என்கிற போக்கில் தத்தம் நாடுகளில் இதுவரை அனுமதிக்கவில்லையோ? இதனால்தான் அறிஞர் பெர்னாச்சோ போன்றோர் இந்த விளையாட்டை கேலி செய்தனர் போலும். பிரிட்டிஷ் காலனி நாடான நம் பாரதத்தில் எவ்வளவோ பாரம்பரிய விளையாட்டுகள் இருக்க இந்த மேலை நாட்டு விளையாட்டில் ஏன் இவ்வளவு மோகம்? ஒருமுறை சகோதரி நிவேதிதா தேவி புனேயில் உள்ள பிரபல பள்ளி ஒன்றில் ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட போது அவரை மகிழ்விக்க மேலை நாட்டு விளையாட்டுகள் நடத்தப்பட்டன. அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நிவேதிதா தேவி தனது சொற்பொழிவில் இந்த அயல்நாட்டு மோகத்தை கைவிட வேண்டும், இந்த நாட்டிற்குரிய முன்னை கலைகளை கற்பிப்பதிலும் அதனை காட்சிப்படுத்துவதிலும் கவனம் கொள்ள வேண்டும், சுதந்திர உணர்ச்சி எல்லா துறைகளிலும் எல்லா வகையிலும் பேரிட்டு வெளிவர வேண்டும் என்றார். இப்போதும் கூட நம் நாட்டு புராதன விளையாட்டுகளான சிலம், கபடி போன்றவை உலகில் சிறப்பாக பேசப்பட்டு வருகிறது என்பதை நாம் அறிவோம். மனிதனை விலைக்கு வாங்கி விளையாட வைப்பதும் அதன் மூலம் பணம் சம்பாதிப்பதும் நவீன சூதாட்டத்தின் மற்றொரு முகமே. கட்டுரையாளர் தலைவர் திருக்கோவலூர் பண்பாட்டுக் கழகம் T.S. தியாகராஜன்.